நான் ஒத்த பொம்பளை, நீங்க மொத்த குடும்பம். என்ன வெளியில வரவிடு, மோதுவோம், அப்ப ஜெயிச்சு காட்டுறா. வெளிய விட்டுட்டு ஜெய்ஹிந்த் விலாசை எங்கிட்ட இருந்து காப்பாத்தி காட்டு. என் புருஷனுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி காட்டு. இது எல்லாத்தையும் நடத்தி காட்டுடா, அப்ப நான் உன் ஆம்பளன்னு ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே நீ தைரியசாலினா, உன் திறமை மேல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா, என்னை விட கிரிமினல்னு நீ நிரூபிக்க முடியும்னா, உனக்கு தெனாவட்ட இருந்தா நாளைக்கு லாயர் கிட்ட சொல்லி ஜாமீன் மனுவுக்கு அப்செக்ஷன் சொல்லாம இரு. அப்படி இல்லைன்னா என் முன்னாடி மீசையை முறுக்கிட்டு வந்து மடத்தனமா பேசிட்டு நிக்காத, ஓகே? ஏண்டா அவ பேசணும்னு சொல்லியா நீ இப்படி பண்ண? அறிவு கெட்டவன முட்டாள், அவ வேணும்னே பேசி உன தூண்டி விட்டுருக்கா. நீ ஏமாந்துருக்க, அறிவு வேணா உனக்கு? நீ இப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு தெரிஞ்சுதான்டா உன தூண்டி விட்டுருக்கான். அவ பேச்சுக்கு பலி ஆயிட்டியே. இந்த சம்பவத்தை இப்ப சொல்றவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நாங்க உன்னை தடுத்துருப்போம்ல. ஏண்டா படிச்சவன் தானே நீ, ஒருத்தர் தூண்டி விடுறதுக்கும் சவால் விடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு? அவ விரிச்ச வலையில போய் விழுந்துட்டியே. ஆமா நாங்க பயப்படுறோம், அதனாலதான் உன்னை வெளியில விட எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே. அத சொல்றதுக்கு உனக்கு என்னடா சங்கடம்? அவ சொன்னாலும் சொல்லலைனாலும் ஒவ்வொரு நாளும் அவ என்ன பண்ண போறாளோன்னு நம்ம பயந்துகிட்டு தானே இருக்கோம். உள்ள இருக்கிறப்பே அவன் நம்மள படாத பாடு படுத்தினான், இப்ப உன் புண்ணியத்துல வெளியே வந்துட்டா, இனிமே அந்த ஆட்டம் கூட நம்மள காப்பாத்த முடியாது. செய்யறதையும் செஞ்சுட்டு சிரிக்கிற என்னன்னா, அவ்வளவு பெரிய கேனை நினைச்சியா? அவளோட சீண்டலுக்கு நான் அடிப்பணிச்சிருவேன் நினைச்சியா? உங்களுக்கு இவ்வளவு தூரம் தோன்றது எனக்கு தோணாம போயிடுமா? என்னடா சொல்ற? நான் அவ விரிச்ச வலையில விழல, அவளை நான் விரிச்ச வலையில விழ வச்சிருக்கேன். என்னடா பண்ண போற? அவளை வெளியே வர வச்சது எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு தான். என்னடா சொல்ற? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. இனிமேதான் என் டர்ன் ஆரம்பிக்க போகுது. அவளை சமாளிக்க முடியல, வெளியே வந்தா ஜெயிக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணால, வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சமாளிக்க முடியலன்னு அவதான் கதறணும். ஏன் தான் வெளியே வந்தோம்னு பயப்படணும். அந்த வேலையை தான் நான் ஆரம்பிக்க போறேன். அப்படி என்னதான பிளான் வச்சிருக்கேன் சொல்லி தொலையா? அது இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டாம். கல்யாணம் வரைக்கும் நான் லீவ் போட்டிருக்கேன், அதுக்குள்ள சில வேலைகளை பார்க்கணும். எங்க போறா, என்ன செய்ய போறான்னு ஒண்ணுமே தெரியலையம்மா. அத்தை பிளான் இல்லாம அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, நீங்க தைரியமா இருங்க, நிச்சயமா இந்த விஷயத்த அவர் நல்லபடியா முடிப்பாரு. இவ்வளவு அனுசரணையா அவனு புரிஞ்சு வச்சிருக்கியம்மா, ஆனா வேலை விஷயத்தில் மட்டும் நீ அவசரப்பட்டு அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறியம்மா. இல்லாத அது வேற, நல்லது செஞ்சா பாராட்டணும், அதே நேரத்துல தப்பு செஞ்சா கட்டாயமா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த விஷயத்துல கம்பல் பண்ணாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? பிரகாஷ் எப்படி என்னோட மெயின் ஆபீஸ்ல இருந்து என் இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்கான், அதை எடுத்தது யாருன்னு தெரியணும். அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பிரகாஷ் கிட்ட யார் கொடுத்தாங்கன்னு தெரியணும். மெயின் ஆபீஸ்ல பூந்து யாராவது டீடைல்ஸ் எடுக்க முடியுமா சார்? எடுத்திருக்கானே, அதான் தேட சொல்லியிருக்கேன். நிச்சயம் ஆபீஸ் ஹவர்ஸ்ல யாரும் டீடைல்ஸ் எடுத்துக்க முடியாது, லஞ்ச் ஹவர்ல தான் எடுத்துக்கணும். அந்த மெயின் சர்வர் பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன். மெயின் சர்வர்ல இருந்து எடுத்திருக்காங்க? ஆமா, மெயின் சர்வரை ஆபீஸோட ஜாயின் பண்ணல, அது தனியாக தான் இருக்கும். ஏதாவது டீட்டெயில் எடுக்கணுன்னா அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க தான் நேராக வந்து எடுத்துருக்கணும். யார் எடுத்துருக்காங்கன்னு லாகின் பார்த்தா தெரியல சார். இல்லை, எல்லாருக்கும் ஒரே பாஸ்வேர்ட் தானே, யார் லாகின் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சூப்பர் சார், எப்படி இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஜஸ்ட் லைக் தட், பிடிச்சிருவேன். நீங்கள் அகிலா வர சொல்லுங்க. ஆ நீ கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே ஓகே சார். அகிலா உன்னை எம்டி கூப்பிடுறாரு. எதுக்கு? நான் எல்லா ஃபைலும் டேபிள்ல வச்சுட்டேன்னு. எதுக்குன்னு தெரியல, என்னன்னு போய் கேளு. சரி ஓகே. மே கம் இன் சார். வெயிட் பண்ணு, உன் தலைவிதி என்னன்னு தெரிஞ்சுட்டு போ. என்ன சார் சொல்றீங்க? என் மெயின் ஆபீஸ்ல இருந்து என் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வெளியே போயிருக்க, அதுக்கு யார் காரணம்னு சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்க சொல்லியிருக்கேன். கந்தசாமி வந்துட்டு இருக்கான், வந்தா அதை எடுத்தது யாரு, அவங்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாமே தெரிஞ்சிடும். சார் எனக்கும் மெயின் ஆபீஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். கந்தசாமி இப்ப வந்துட்டு இருக்கான்,
அவன் வந்ததும் அவங்களுக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்ஷனை நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவேன். கையில என்ன பத்திரிக்கையா? கல்யாணத்துக்காக சந்தோஷமா பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கியா? ஆனா நான் இங்க எரிஞ்சுட்டு இருக்கேன். என் அக்கௌண்ட்ஸ் என் ஆபீஸ்க்குள்ள பூந்து நீ எடுத்திருக்க. விடமாட்டேன் உன்னை. எடுத்தது யாருன்னு தெரிஞ்சாலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கனெக்ஷன் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அது ஒண்ணும் இல்ல சார், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது என்னோட பொறுப்பு. அப்படி கையும் கலமா பிடிச்சிட்டேன்னா இவளை தூக்கி உள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாருங்க. உன் சந்தோஷம் எல்லாமே அல்பாயுஸ் தான். காய்டாலிங் தெரியுமா உனக்கு? உன் வருங்கால புருஷனோட முன்னாள் மனைவி. அவ ஜெயில இருக்கா நிம்மதியா இருக்காத? வெளியில வந்துட்டா அவளோட எதிர்ப்பையை நீ சந்திச்சுதான் ஆகணும். உனக்காக நிறைய லைன் காத்துக்கிட்டு இருக்க. ஏய் வா 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 வா. உன்னதான் மேடம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வீடியோல முழுசா செக் பண்ணியா? யார் அந்த டீடைல் எடுத்தது? சீக்கிரம் சொல்லு கந்தசாமி, மேடம் ரொம்ப ஆவலா இருக்காங்க. சார் அது வந்து என்ன இழுக்கிற? யார் அது சொல்லு? பொம்பளையா ஆம்பளையா அது மட்டும் சொல்லு. மத்த எல்லா நாள்லயும் லஞ்ச் டைம் ஃபுட்டேஜ் அப்படியே இருக்கு சார். ரெண்டு நாளைக்கு முன்னால மதியம் லஞ்ச் பிரேக்ல மட்டும் கரெக்டா கேமரா ஆஃப் ஆயிருக்கு சார். அந்த டைம்ல யாரும் வந்துட்டு போனாங்கன்னு தெரியல சார். எப்படி இது நடந்துச்சு? கேமரா ரிப்பேரா இல்ல சிஸ்டம் ரிப்பேரா? ரெண்டுமே இல்ல சார். ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. அந்த திருட்டு பையன் கரெக்டா அந்த டீடைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு எடுத்திருக்கான் சார். அந்த டீடைல் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கேமராவை ஆன் பண்ணிருக்கான் சார். அவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கான அந்த திருட்டு ராஸ்கல். வக்கீலோ என் கிட்ட மட்டும் பொய் சொல்லாத. அந்த திருட்டு வேலையை யார் செஞ்சது மரியாதையே சொல்லிடு. சார் நான் இப்பவும் சொல்றேன், இந்த விஷயமே நீங்க சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. அந்த அக்கௌண்ட் ஹேக் ஆனதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த விஷயமா என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. இன்னைக்கு மதியமே நான் லீவ் போட்டிருக்கேன் சார். நான் கிளம்பவா? எதுக்குமா லீவு? சார் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, என் கல்யாண விஷயமா நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம என் வருங்கால ஹஸ்பண்டோட குழந்தைக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங், அதான் லீவ் போட்டிருக்கேன். நான் கிளம்புறேன் சார். சரி கிளம்பமா. தேங்க்யூ சார். எவ்வளவு திமுற, எப்படி பேசிட்டு போற பாருங்க சார். இந்த பொண்ணுக்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையாது சார். ஆமா சார், இந்த பொண்ணு இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை சார். அந்த பிரகாஷ் தான் சார் திருட்டு பையன். அவன் தான் சார் ஏதாவது ஐடியா பண்ணி எடுத்திருப்பான். இவ்வளவு பிரில்லியண்டா செய்ய அவனை தவிர வேற யாரும் இல்லை சார். அதுவும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில ஒர்க் பண்றா சார். இவ மேல எந்த கம்ப்ளைண்ட் இல்லை சார். சின்சியரா ஒர்க் பண்ற பொண்ணு, இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணாத பொண்ணு. இந்த பொண்ணை மெயின் ஆபீஸ்ல போய் டீடைல்ஸ் எடுத்துருக்க போது இருக்காது சார். இல்ல சார், நம்ப முடியாது. இவ ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு மருமகளா போக போறவன். ஏற்கனவே இந்த குமாரும் இவளும் புருஷன் பொண்டாட்டி ரேஞ்சில் இருக்காங்க. நிச்சயமா அவனுக்காக இவ அதை செஞ்சிருப்பான். எனக்கு இவன் மேலதான் ஃபுல்லா டவுட்டா இருக்கேன் சார். இப்போ என்ன சார் பண்றது? எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பார்க்கலாம். என்ன நம்பி, என்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற? 10 கோடி இன்னும் மறக்க முடியலையா? அப்படி பார்த்தா சத்யா வேலையை ராஜினாமா பண்ணதை மறக்க முடியாம நீ தவிச்சுட்டு இருக்கணும். எப்படி இருக்கு உன் நிலைமை நம்பி? இதுக்கு மேல பார்த்தவண்ணா இதையும் சமாளிப்பேன், இதுக்கு மேலையும் சமாளிப்பேன். இப்ப நான் வந்தது எங்க அண்ணா கல்யாணத்துக்கு உனக்கு பத்திரிக்கை கொடுக்கதான். ஒரு நிமிஷம். இதான் பத்திரிக்கை. பேரு அறிவுடை நம்பி காயத்ரி தேவின்னு போட்டிருக்க. கரெக்ட் தான்ல? எனக்கே வந்து பத்திரிக்கை வைக்கிறியா? உன் வயித்தறிச்சல நான் கொட்டிக்க வேணாமா? கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சது நீயும் உன்னுடைய டார்லிங்கும் தானே? அதான் உனக்கு பத்திரிக்கை வைக்க வந்த. நீ நிறுத்த ஆசைப்பட்ட முடியல, வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு போங்களேன். நான் நிறுத்தலனாலும் என் காய் டாலிங் நிறுத்துவாடா. நீ பாத்துக்கிட்டே இரு. அவ ஜாமீன்ல வர முடியாதுன்னு சொன்னால இப்ப வெளியே வந்து உன் மூஞ்சில கறிய பூசி நான் பார்த்தல. கிழிச்சா எப்படி நீ வெளியே வர்றதுக்கு நான் ஐடியா கொடுத்தனோ அதே மாதிரிதான் அவளுக்கும் கொடுத்தேன். வெளியே வர முடியாம நாக்க தள்ளிட்டு இருந்தீங்க. நான் மனசு வச்சதுனாலதான் வெளியே வர முடிஞ்சது. உன்னை அப்படி சொல்ல வச்சால அதான் காய் டாலிங்கோட டேலண்ட். அவ ஜாமீன்ல வெளியே வர்றதுக்கு நான் எதுக்கு ஆட்சேபணப்படலன்னு போக போகதான் உங்களுக்கு புரியும். அப்புறம் உன் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு புழுங்கிட்டு இருப்பியே. உனக்கு எப்படி தெரியும்? நம்பினா எப்படி நடந்துப்பான்னு எனக்கு தெரியாதா? இருக்கிற கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அகிலா நீ மேல கோபத்தை காட்டிருப்ப. கரெக்ட் தானே? அகிலா சொன்னா? அவங்க எதுக்கு சொல்லணும்? நீ என்ன நினைப்ப, எப்படி காய நகர்த்துவேன்னு எனக்கு தெரியாதா? நீ அகிலா நீ சந்தேகப்பட்டாலும் சரி, உன் ஆபீஸ்ல இருந்து உன் அக்கௌண்ட் டீடைல் எடுத்தது ஏன் வெற்றி? என்னோட புத்திசாலித்தனம் அதுக்காக பக்கத்துல இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கடிச்சு வைக்காத. நான் உன் முதுகுக்கு பின்னாடி எல்லா வேலையும் கச்சிதமா பாத்துட்டு இருக்கேன். பாத்துக்கடா. ஏய் பாக்கதானே போறோம்,
கல்யாணத்துக்கு மறக்காம ரெண்டு பேரும் வந்து கொட்டிட்டு போங்க. உங்களுக்கும் சேர்த்துதான் சமைக்க சொல்லிருக்கோம். கல்யாணம் நடந்தா பாத்துக்கலாம்டா. குமார் கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ மனசுல ஆசைப்பட்டு இருக்கியே உன் காய் டார்லிங்க கட்டிக்கலான்னு. அவளை நீ ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அவ புருஷனா வாழ முடியாது. அதுதான் என்னோட ட்விஸ்ட். ஏய், எங்க பர்சனல் லைஃப கேவலப்படுத்தின நான் சும்மா விட மாட்டேன். நாங்க வாழ்வோம்டா. நானும் காய் டார்லிங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வோம். கனவு கண்டுகிட்டே இரு. நாய்க்கு எலும்பு துண்டை காட்டுற மாதிரி கல்யாண பேச்ச உன்கிட்ட சொல்லி சொல்லி அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கல்யாண கனவோட இருக்க. இத்தனை நாளா நடக்காத கல்யாணம் இனிமேல நடக்க போகுது. உன் வேலையை பார்த்துட்டு போட. நான் உளரல. என் அண்ணன் மேல அவளுக்கு இன்னமும் காதல் உண்டு. பிரிஞ்சிருந்தாலும் என்னைக்காவது என் அண்ணன் கூட சேர்ந்துடலான்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. குமார் அகிலா நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக அவ போராடுறதுக்கு என்ன காரணம் நினைச்ச? என் அண்ணா அவளுக்கு வேணும். உங்க அண்ணன் எல்லாம் ஒரு ஆளா அவ மதிக்கிறதே இல்லடா. உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்க கூடாதுதான் அவ போராடிட்டு இருக்கா. மத்தபடி அவளுக்கு மேல லவ் அஃபெக்ஷன் ஆசை எல்லாமே இருக்கு. அட பைத்தியக்கார, அப்படி இருந்ததுன்னா என்னைக்கோ அவ உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? ஏன் இவ்வளவு நாள் சம்மதிக்காம இருக்கா? அதுக்கு 1000 காரணம் இருக்குடா. அவளுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. ஜெயந்த் விலாச அடையாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவ போராடிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நடக்காது. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஒருவேளை இன்னும் 15 வருஷத்துக்கு ஜெயஹிந்த் விலாச அடைய முடியலனா நீ 15 வருஷமும் காத்துக்கிட்டு இருப்பியா? இல்ல 15 வருஷத்துக்கு அப்புறம் வீடு கிடைச்சிட்டா கிழவியாகி போன காயத்ரியை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அதை அப்ப பாத்துக்கலாம். எப்போ? இப்ப சொல்றேன். அவளுக்கு உன் மேல இவ்வளோண்டு கூட லவ் இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அவ நினைச்சதே கிடையாது. முழுக்க முழுக்க அவளுக்கு என் அண்ணன் மேலதான் லவ் இருக்கு. அவ வாழ்க்கையில மொத்தம் 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஒன்னு ஜெயஹிந்த் விலாஸ், இன்னொன்னு என் அண்ணன் குமார் அவ புருஷன், கடைசியா குழந்தை. இந்த 3 அடையறதுக்காக அவ யார வேணாலும் பயன்படுத்துவான். அவளை பொறுத்த வரைக்கும் நீ அவளோட பழி வாங்குதலுக்கு ஒரு கருவி. அதை புரிஞ்சுக்க. நான் நம்ப மாட்டேன். சரி, நம்ப வேண்டாம். இப்ப அவ ஜாமீன்ல வெளியே வந்துட்டால நீ ஆம்பள தானே? நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். நீ ஆம்பளையா இருந்தா என் அண்ணன் கல்யாணம் பண்ற அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணி காட்டுறா. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? முடியாது மட்டும் இல்ல, இது நடக்காது. அதுக்கு தானே நான் சேலஞ்சே பண்றேன். என் அண்ணன் கல்யாண தண்ணிக்கோ இல்ல அதுக்கு முன்னாடியோ நீ காயத்ரிய கல்யாணம் பண்ணி காட்டு. அப்பா உன்னை லவ் பண்றான்னு நான் நம்புறேன். இல்லன்னு வச்சுக்கயே, நீ ஒரு மொக்க, நீ ஒரு மொன்ன, நீ ஒரு சொங்கி, நீ ஒரு சோம்பேறின்னு நானே போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் செவத்துல ஓட்டுறேன். பரவாயில்லையா? ஆம்பளை நான் நிரூபிச்சு காட்டுறா, இல்லனா இதே ஆபீஸ்க்கு வந்து உன் மூஞ்சில காரி துப்பிட்டு போவேன். பத்திரிக்கை. குழந்தைய இப்ப அவங்க அப்பா கொண்டு வந்து விடுறாரு, இல்லனா அகிலா மேடம் கொண்டு வந்து விடுறாங்க. மோனியை நான் கொஞ்சம் பார்க்கணும், கூட்டிட்டு வரீங்களா? ஆ, வர சொல்றேன் மேடம். அக்கா பார்க்கா எவ்வளவு சந்தோஷமா ஓடி வரான்னு, அவளுக்கும் தாய்ப்பாசம் இருக்குக்கா. மோனி, அம்மாடா வா மோனி. ஏன் பாப்பா இங்கே நின்னுட்ட? என் அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்க தானே உங்க அம்மா? அவங்க என் அம்மா இல்ல, நீங்க போய் சொல்லிட்டீங்க. பாப்பா, பாப்பா. மோனி, பாப்பா. மோனி நில்லு.
மோனி, நான் உன்னோட அம்மா மோனி. நீ அம்மா இல்ல. ஏய் குட்டிச்சாத்தா, உனக்கு அம்மாங்கற பாசம் இல்லையா? கேப்பார் பேச்சு கேக்குற. நான் உன்ன குட்டிச்சாத்தா இல்ல. நீதான் பெரிய குட்டிச்சாத்தா. அதை விட பெரிய குட்டிச்சாத்தா இது. பாத்தியாக்கா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானே. நீ சும்மா இரு மோனி குட்டி. நான் உன்னோட அம்மாடா. உன்னை பார்க்கணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? இத பாரு, அம்மா என்னெல்லாம் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். மோனி, நான் தானே உன்னை பெத்தவ, நான் தானே உன்னை வளர்த்த. அதுக்குள்ள இந்த அம்மாவை வெறுத்துட்டியா? அம்மா ஜெயிலுக்கு போயிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், ஆனா உன் மேல பாசமா தானே இருக்கேன். என்ன இருந்தாலும் நீ நான் பெத்த பொண்ணு தானே. நீ என் ரத்தம் இல்லையா? எனக்கு இந்த உலகத்துல நீ தாண்டா சொத்து. அம்மாவை வெறுக்காத மோனி. எத்தனை தடவை வந்தாலும் என்னை இப்படிதான் வெறுப்பியா? நான் உனக்கு என்ன செஞ்ச? பாசத்துல படிப்புல உன்னை வளர்க்கறதுல ஏதாவது குறை வச்சனா? அம்மாங்கிற ஏக்கம் உனக்கு கொஞ்சம் கூட வராதா? ஜெயில இருந்து வந்ததும் உன்னை தாண்டி பார்க்க வந்த என்ன சாகடிக்காதடி. அம்மாக்கு ஒரே ஒரு முத்தம் கூட. மேடம், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சு கூடாது. நீங்க கிளம்புங்க மேடம். சரி, நான் போறேன், நீங்க போங்க. ஓகே மேடம். பாப்பா, நீ கிளாஸுக்கு போமா. காயத்ரி, நீதான் அகிலா? நீதான் என் புருஷனை பங்கு போட வந்தவளா? என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல? என் புருஷன், என் குழந்தை ஜெயஹிந்த் விலாஸ், இது மூணு என்னை விட்டு போறதுக்கு எல்லாரும் திட்டம் போட்டு பண்றீங்கல்ல? இப்பதான் உன்னை முதல் முறையா பாக்குறேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நீ தலை கீழே நின்னாலும் எனக்கு சமமாக முடியாது. கேள்விப்பட்டிருப்பியே, காயத்ரி யாரு, எப்படிப்பட்டவன்? கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இந்த பிரச்சனையில இருந்து மொத்தமா ஓடி ஒளிஞ்சிரு. பார்த்திருப்பியே, சத்யா பிரகாஷ் என்கிட்ட சிக்கிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்கன்னு உனக்கு தெரியும். கேள்விப்பட்டிருப்ப, அவங்களே திணறும் போது நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம். பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுருவேன். ஜாக்கிரத. அம்மா, இவங்க கடக்குறாங்க. அவங்க என்ன பேசினாலும் அப்பா கிட்டயே சித்தப்பா கிட்டயே சொல்லிடலாம். நீங்க வாங்கம்மா, போலாம். வெளியில கூட வந்துட்டேன், வீட்டையும் நான் மீட்டுடுவேன். அவங்க கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிருந்தாலும் அவரையும் நான் மீட்டுடுவேன். என்ன வேணாலும் பண்ணிடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா பொண்ணு, சின்ன பொண்ணு, அவகிட்ட நான் தோத்துருவேன் போல இருக்கு.